السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، قال الله تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، அகிலத்தை படைத்தாளக்கூடிய வல்லவன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா மனிதனை பல காலங்கள் பல பருவங்களோடு மனிதனை படைத்திருக்கிறார். இளமை என்று சொல்லக்கூடிய ஒரு காலம், அதற்கு அடுத்ததாக வாலிபம் என்று சொல்லக்கூடிய ஒரு காலம், அதற்கு பிறகு மறுபடியும் ஒரு இளமை என்று சொல்லக்கூடிய வயோதிபத்துக்கு அவன் தள்ளப்படுகிறார். சிறு காலம் என்பது ஒரு மனிதனுடைய ஆரம்ப கட்டம். அவன் எப்படி வளர்க்கப்படுகிறானோ, பெற்றோர்களால் எப்படி வழிகாட்டப்படுகிறானோ, அப்படித்தான் அந்த குழந்தையுடைய அந்த போக்கு பொதுவாக அமைந்து விடுகிறது என்பதை நானாக அல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் காட்டினார்கள். குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா ஃபஅபவாஹு யுஹவ்விதானிஹி வயுமஜ்ஜிஸானிஹி வயுநஸ்ரானிஹி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கிற நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய ஒரு தூய்மையான இணை கலப்பற்ற ஒரு தூய்மையான கொள்கையில் நிலையில் நிலைப்பாட்டில் தான் இந்த உலகத்திலே பிறக்கின்றது. அதனுடைய பெற்றோர்கள் அந்த குழந்தையை யூதனாக கிறிஸ்தவனாக சிலை வணங்கியாக நெருப்பு வணங்கியாக அவனை திசை மாற்றுகிறார்கள் என்று பெற்றோர்களுடைய வழிகாட்டுதலையும் இளமை பருவத்துடைய அந்த திசை மாறுகிற நிலையையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்காட்டினார்கள். ஒரு மனிதனுடைய இளமை காலத்தில் எப்படி அவன் வழிகாட்டப்படுகிறானோ, சிறு பிராயம் எப்படி அவனுக்கு ஊட்டப்படுகிறதோ, அப்படித்தான் அந்த குழந்தையுடைய திசை ஆரம்பிக்கிறது. தானாக சிந்தித்து அவன் தன்னை திசை மாற்றாத வரைக்கும் அந்த பாதையில் தான் அவன் சென்று கொண்டிருக்கிறான். உலகத்தில் பெரும்பான்மை எப்படி இருப்பதை பார்க்கிறான். ஒரு குழந்தை இந்த உலகத்திலே பிறக்கிற பொழுது ஒரு முஸ்லீமான தாய் தந்தைக்கு பிறந்தார்கள் என்று சொன்னால், வளருகிற பொழுது அவன் முஸ்லீமான குழந்தையாக பொதுவாக வளருகிறான். ஒரு குழந்தை பௌத்தனாகவோ இந்துவான ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தால் அந்த நிலையில் அவன் வளர்க்கப்படுகிறான். அதற்கு பிறகு முதுமை என்று சொல்லுகிற அடுத்த காலத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதனை இளமை என்று அதுக்கு பிறகு வாலிபம் என்ற காலத்தை தாண்டிய பிறகு முதுமை என்ற நிலை அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான், படைப்பில் அவர்களை மறுபடி தலைகளாக புரட்டி விடுகிறோம். ஆரம்பத்தில் எப்படி இருந்தாலும் அந்த நிலைக்கு அவனை தலைகளாக நாங்கள் மாற்றி விடுகிறோம், சிந்திக்க மாட்டார்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். இளமையில் ஒரு சிறுவனுடைய ஒரு இளமை காலத்தில் இருக்கிற அத்தனை புரணிகளும் வயது முதிர்ந்த பிறகு வித்தியாசமான கோணத்தில் இருக்கிறது. அவனுடைய பலத்தை பார்த்தால் இளமையில் என்ன பலகீனத்தோடு இருந்தாலும் அதே பலகீனம், நடக்க முடியாத நிலைக்கு தள்ளப்படுகிறான், சொல்வதை கேட்க முடியாத அளவுக்கு கேள்வி பார்வை எல்லாம் பலகீனம் அடைந்து ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறான், சொல்வதை கிரகித்துக் கொள்ள முடியாத அளவுக்கு சிந்தனை பலகீனத்திற்கு தள்ளப்படுகிறான். சில வேளைகளில் அடுத்தவர்களுக்கு வெறுப்பூட்டுகிற அளவுக்கு செயல்களை கூட வயது முடிந்த காலத்தில் மனிதன் செய்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், நாங்களே அவனை மறுபடி அடுத்த நிலைக்கு புரட்டி விடுகிறோம். இந்த இரண்டுக்கும் இடையில் இருக்கிற ஒரு காலம்தான் வாலிபம் என்று சொல்லக்கூடிய காலம். இது எப்படிப்பட்ட ஒரு காலம் என்பதை ஒரு ஹதீஸிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உலகத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே பயன்படுத்துகிற மிக முக்கியமான சில பொருட்கள் சில அம்சங்கள் இருந்தன.
ஒரு யுத்தம் என்று சொன்னால் அதிலே கைப்பற்றப்படக்கூடிய கனிமத் என்ற பொருள், அது ஒரு வாழ்வாதாரம், வாழ்க்கையை ஓட்டுவதற்குரிய ஒரு அடிப்படை அம்சமாக கூட இருக்கும். உதாரணமாக காலியிலே அல்லது ஏதாவது ஒரு பகுதியிலே அங்காங்கே தோண்டுகிற பொழுது மாணிக்க கல் வெளிவருகிறது என்றால், கல் என்ன கலர் என்று தெரியாதவரும் நான்கு கல்லை புறக்கலாமா என்று ஓடி செல்கிறார். இது சமுதாயத்துடைய நிலைமை. மாணிக்க கல் என்றால் எல்லோருமே அந்த இடத்தில் அறிந்து விடுவார்கள். ஏன்? அதனுடைய பெருமதி, அது எப்படிப்பட்ட தன்னுடைய நிலையை மாற்றக்கூடியது என்பதை மனிதன் உணர்ந்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்று சொல்லுகிறார்கள், யஃதனிம் ஹம்சன் கப்ல ஹம்ஸ், ஐந்து விஷயங்கள் வருவதற்கு முன்னால் ஐந்து பொருட்களை நீங்கள் ஒரு கனிமத் பூட்டியன்னு சொல்லுவார்கள். அதாவது யுத்தத்திலே கிடைக்கப்படுகிற ஒரு பொருள், நம்முடைய பாசையில் சொன்னால் தோண்டுகிற பொழுது வருகிற மாணிக்கம். இது போன்று உங்களுடைய ஐந்து விஷயங்கள் வருவதற்கு முன்னால் ஐந்தை பாவித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதலாவது ஷபாபக கபில ஹரமிக், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் வயோதிபம் என்ற நிலை வருவதற்கு முன்னால் உங்களுடைய வாலிபத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாலிபம் என்று சொன்னால் திருமணம் முடிப்பதற்கு முன்னால் இருக்கிற காலம் மட்டும்தான் வாலிபம் என்று நாங்கள் நினைக்க கூடாது. வாலிபம் என்று சொன்னால் வயோதிபத்துக்கு முந்தைய காலமே அது வாலிபம் தான். திருமணம் முடித்திருக்கலாம், நான்கு மூன்று குழந்தை இருக்கலாம், ஆனால் வயோதிபம் என்ற எல்லை வரும் வரை அந்த வாலிபத்தில் தான் மனிதன் இருக்கிறான். பொதுவாக 40 வயது என்பது ஒரு வயோதிப நிலையை எட்டுகிற ஒரு ஒரு காலம், ஒரு ஒரு இடம் மாறுகிற ஒரு காலமாக இந்த சமுதாயத்தில் கணிக்கப்படுகிறது. அது ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் காலத்திலும் அந்த நிலை இருந்தது. அதனால் தான் அல்லாஹ் 40 வயது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவத்தை கொடுக்கிறான். அது வயோதிப்பம் என்கிற அல்லது வாலிபம் என்கிற எல்லையை தாண்டுகிற ஒரு யுக மாற்றம் என்று சொல்ல முடியும். வைத்தியர்கள் கூட 40 வயது வந்தால் உங்களை ஒரு மெடிக்கல் செக்அப், ஒரு வைத்திய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் என்கிறார். ஏன்? பார்வை இதர நோய்களுடைய தாக்கம் ஏற்படுவதற்குரிய முதல் கட்டம் அதுதான், மனிதனிலே ஏற்படுகிற பருவ மாற்றம். அதனால் தான் வாலிபம் என்பது கிட்டத்தட்ட அதற்கு முன்னால் இருக்கிற காலமே வாலிபம் தான். இந்த வாலிபத்தை எப்படி பயன்படுத்த வேண்டுமா? ஒரு கனிமத் ஒரு கிடங்கு தோண்டுகிற பொழுது சாதாரணமான இடத்தில் மாணிக்கக்கல் வந்தால் எப்படி ஓடுவீர்களோ, தேடுவீர்களோ, பதறுவீர்களோ, பாய்ந்தெடுப்பீர்களோ, இது போன்று இதனை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் இமாம் ஷேக் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹசன் என்ற தரத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படி ஒரு பெருமதியான பொருளாக நினைத்து பாவிக்கிற ஒரு காலம் தான் இந்த வாலிபம். அதற்கு ஒரு முக்கியத்துவம் இருப்பதனால் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்துங்கள் என்று, அதை கவனமாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு காலம், பெருமதியான காலம், ஏன் அது பெருமதி தெரியுமா? வயோதிபம் இளமைக்கில்லாத ஒரு வித்தியாசமான வாழ்க்கையில் சாதனை படைக்கக்கூடிய சில அம்சங்களை அந்த காலத்திலே அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த காலத்தில் செய்கிற வணக்கங்களாக இருந்தாலும், எந்த கர்மங்களாக இருந்தாலும், அதுதான் ஆகவும் பெர்ஃபெக்ட், அதாவது தரத்தில் கூடிய உறுதியான ஒரு உறுதி வாய்ந்த காரியமாக அந்த காரியம் இருக்கும். நல்லது என்று பிடித்தால் நல்லதாக இருக்கும், கெட்டது என்று கால் வைத்தால் அதிலே அவன் வின்னராக இருப்பான். உலகத்திலே நாங்கள் பார்க்கிறோம், இந்த உலகத்திலே சாதனை படைக்கின்ற எத்தனையோ பேரை பார்க்கிறோம். அவனுடைய வாலிபத்தில் அவன் சாதிக்கிற அளவுக்கு வயோதிபம் சென்றால் ஆளை விடு என்று ஒதுங்கிக் கொள்கிறான். வாலிபத்திற்கு அந்த தன்மை, தனித்தன்மை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், சப்அத்துன் யுல்லுஹுமுல்லாஹு ஃபீ ழில்லி யௌம லா ழில்ல இல்லா ழில்லு. கியாமத்துடைய நாள், மறுமை நாளில் எந்த ஒரு நிழலுமே இருக்காது, சூரியன் தலைக்கு மேல இருக்கும். உலகத்திலே உள்ள மனிதர்கள், ஜின்கள், கோடான கோடான கோடி மக்கள் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்துல எந்த நிழலும் இருக்காது. அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழல் மட்டும்தான் அங்கே இருக்கும்.
அது பிரத்யேகமான சில மனிதர்களுக்கு மட்டும் கொடுக்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நிழலே இல்லாத அந்த கயாமத்துடைய நாளில் ஏழு மனிதர்களுக்கு அல்லாஹ் நிழல் கொடுப்பார், ஏழு விதமான மக்களுக்கு, ஏழு கூட்டத்தினர்களுக்கு அல்லாஹ் நிழல் கொடுப்பார். அந்த ஏழு பேரை வரிசைப்படுத்துகிற பொழுது சொன்னார்கள், ஷாபுன் நஷா ஃபி இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளில் இறைவனுக்கு பணிந்து அடிபணிந்து கட்டுப்பட்டு நடக்கிற விஷயங்களில் தன்னுடைய வாலிபத்தை கழித்த, வாலிபத்தை பயன்படுத்தி வளர்ந்த ஒரு வாலிபன், அவனுக்கு அந்த இடம் கிடைக்கும் என்று சொல்லுகிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, வயோதிபத்தை எட்டிவிட்டோம் என்றால் அந்த சந்தர்ப்பம் தவறிவிட்டது. வாலிபத்தில் இருக்கிறோம் என்றால் இன்னும் அந்த பாக்கியம் நம்முடைய கையில் இருக்கிறது. என்ன பாக்கியம்? கயாமத்துடைய நாளில் அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழலில் நிழல் கிடைக்கக்கூடிய ஒரு மனிதன். யார்? ஒரு வாலிபனுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். வயோதிபருக்கு அந்த பாக்கியம், இந்த பாக்கியம் கிடைக்காது. ஏன்? வயோதிபம் வந்தால் வீடு போயெங்கும் காடு வாயெங்கும், வீட்டிலிருந்து எங்கே இவன் தொலைந்து போக போகிறான் என்று உள் மனம் உறுத்தி கொண்டிருக்கிற ஒரு நேரம். காடு என்றால் சவக்காலை, மரண மக்பரா மையவாடியை சொல்லுவார்கள். மரணம் அவனை எங்கே வா வா என்று அழைக்கிறது, வீட்டிலிருந்து எங்கே போவான் என்ற காலம் அந்த காலம். எனவே விரும்பியோ விரும்பாமலோ பள்ளி வாசலில் இருந்தாக வேண்டிய நிலைமை, ஏதாவது சில நன்மைகள் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலைமை. அந்த காலத்திற்கு இந்த பாக்கியம் இல்லை. நன்மை இருக்கிறது, அதற்கு விசேஷமான வேறு சிறப்பு இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய அரசில் நிழல் கொடுக்கிற அந்த தனி சிறப்பு யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? வாலிபத்தை அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக கழித்த ஒரு வாலிபன். ஏன்? இந்த வாலிப காலம் என்பது வேகமான போக்குள்ளது. ஒன்று நல்ல வழியில் போனது என்றால் அது நல்லதின் உச்ச நிலைக்கு அது போகும், கெட்ட வழியில் போனான் என்றால் அவனை கட்டுப்படுத்தவும் முடியாது. இரண்டுக்கும் பொருத்தமான ஒரு வேகமான ஒரு காலம் இந்த காலம். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இந்த வாலிபனுக்கு அல்லாஹ் கொடுக்கிற பாக்கியம் கயாமத்து நாளில் அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழலில் அல்லாஹ் நிழல் கொடுக்கிறான். ஒரே ஒரு காரியம்தான், பெரும் பாவங்களில் ஈடுபடாமல் அல்லாஹ்வுக்கு முரணான காரியங்கள், அவனுடைய கட்டளைக்கு முரணான காரியங்களில் தன்னுடைய நேரங்களை கழிக்காமல் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக யாரு கழிக்கிறானோ அவனுக்குத்தான் இந்த பாக்கியம். இன்றைய உலகம் இந்த ஹதீஸுக்கு எதிராக இருக்கிறது. இன்றைய உலகத்தின் சூழல் இந்த ஹதீஸுக்கு மிக பெரும் ஒரு சவாலாக இருக்கிறது. மார்க்கத்துக்கு முரணான விடயங்கள் வாலிபர்களை நோக்கியே அள்ளி வீசப்படுகின்றன. இந்த உலகத்தில் இருக்கிற ஆக மோசமான விடயங்கள், உலகத்தில எதுவெல்லாம் மனிதன் மோசம் என்று நினைக்கிறானோ அதுவெல்லாம் கொடுக்கப்படுவது வாலிபர்களுக்கு தான். சிறுவர்களுக்கு அது ஒன்றும் புரியாது, வயோதிபர்களுக்கு அதில் கையடிக்கவும் தெரியாது. யார் இதிலே மாட்டிக்கொள்கிறார்கள்? வாலிபர்கள். இன்று பாட்டு, இசை, கூத்து, ஆபாசங்கள் என்று சொல்லுகிற மார்க்கத்துக்கு முரணான அத்தனை விஷயங்களும் கொடுக்கப்படுகிற ஒரே சமூகம் வாலிபர்கள். அது ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இன்று உலகம் இருக்கிறது. எத்தனையோ வாலிபர்களை பார்க்கிறோம். இன்று மேற்கத்திய உலகத்திலே வாலிபர்கள் என்றால் எத்தனையோ ஒரு துறையில் அவன் படிக்கிறான், மார்க்கமற்றவன், ஹராம் ஹலால் தெரியாதவன், அவனுடைய சிந்தனை என்ன? தலைக்கு உள்ள வேலை கொடுக்கிறான், மூளைக்கு வேலை கொடுக்கிறான். சிந்திப்பது எப்படி சந்திர மண்டலத்துக்கு போகிறான், எப்படி உலகத்துடைய பல கோணங்களை பிடிக்கலாம் என்றெல்லாம் அவனுடைய சிந்தனை தலைக்கு உள்ளே வேலை செய்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய வாலிபர்களுடைய நிலைமை என்ன சிந்தித்து பாருங்கள். தலைக்கு வெளியில் வேலை கொடுக்கிறான், தலைமுடியை இப்படி வெட்டினால் இதற்கு பேர் கெப்கட், இதற்கு பேர் மஷ்ரூம் கட், இதற்கு பேர் என்று எத்தனையோ கட்கள். அவனை பார்ப்பதற்கு 16 கண்கள் வேண்டும். தலை மயிருக்குத்தான் நம்முடைய வாலிபர்களுடைய அதிகமான நேரங்கள் கழிந்து கொண்டிருக்கின்றன. அவனுடைய முழு சிந்தனை, அவனுடைய ஆடையை பார்த்தால்
கரண்டைக்கு கீழே இழுத்துக் கொண்டிருக்கிறான். ஆடை கிழிந்து இருக்கிறது, தேய்ந்து போய் கிழிந்து போயிருக்கிறது. கிழியவில்லை என்றால் இவனாக வலிந்து கிழித்துக் கொள்கிறான். இதற்கு பேர் நாகரிகம். அவனுடைய காதிலே ஒன்றிருக்கும் பக்கத்தில் இருப்பவனுக்கே சகிக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சத்தத்தோடு மியூசிக் இசை கேட்டுக் கொண்டிருக்கிறான். பக்கத்தில் இருப்பவனுக்கே பொறுக்க முடியாது. எப்படி இந்த காதுகளோடு இதை கேட்கிறான் என்பது சிந்திக்க முடியாது. பாடல் கூத்து என்பது இசை என்பது அவனுடைய 24 மணி நேர சிந்தனை அப்படி தட்டிக்கொண்டே இருக்கிறது. கையடக்க தொலைபேசி சில வாலிபர்களை பார்க்கிறோம், 24 மணி நேரமும் அதிலே கிண்டிக் கொண்டிருக்கிறான். ஏன்? அவன் சுற்றுவது உலகத்திலே, இங்கே அல்ல. சொல்லுவார்கள் பிசிக்கலி ஹியர் மென்டலி அவுட், உடல் ரீதியாக இங்கே இருக்கிறான். உடல் இருக்கிறது இங்கே, ஆனால் அவனுடைய மனது உலகம் எல்லாம் சுத்தி திருகிறது. உலகத்தில் உள்ள இன்டர்நெட் ஆபாசம் எல்லாம் எத்தனையோ வாலிபர்களுடைய நிலையை இன்று பார்க்கிறோம். ஏன்? அந்த வாலிபம் என்பது ஏதாவது ஒன்றை பிடிப்பதற்குரிய நேரம். பிடிப்பது நல்லதாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக செல்லுகிறான். மாற்றமாக இருந்தால் அவனுடைய நிலைமை எடுப்பதற்கு இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு அதி மோசமான சூழலில் இருக்கிறது. எனவே இன்றைய உலகம் வாலிபர்களுக்குத்தான் ஒரு சவாலாக இருக்கிறது. நான் கேட்கிறேன், எத்தனை வயோதிபர்களுக்கு கம்ப்யூட்டரை இயக்க தெரியும்? எத்தனை பேருக்கு அதில் எத்தனை விஷயங்களை இயக்க தெரியும்? யாருக்கும் தெரியாது. மகன் வீட்டிலே கம்ப்யூட்டர் கொடுத்திருக்கிறான், இன்டர்நெட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தந்தை பார்க்கிற பொழுதெல்லாம் காபத்துள்ளாதான் முன்னால் இருக்கிறது. தந்தை நினைக்கிறார், என்னுடைய குழந்தைக்கு உம்ரா செய்ய வேண்டும், ஹஜ் செய்ய வேண்டும் என்ற ஆசையோடு அவனோடு இருக்கிறானோ என்று இவர் நினைக்கிறார். ஆனால் அவன் ஒரே ஒரு ஷார்ட்கட் கீ, ஒரு சிறிய கீயை மாற்றி விடுகிறான். ஏதோ பார்க்கிறான், தந்தை தாய் வருகிற பொழுது காபத்துல்லா முன்னால் நிற்கிறது. நினைக்கிறார்கள், என்னுடைய குழந்தை ஆகா ஹஜ் செய்வதற்கு பேர் அவனோடு இருக்கிறார். சகோதரர்களே, நமக்கு இதை பற்றி தெரியாது. குழந்தைகள் இன்று உருவாகக்கூடிய வாலிபர்கள், அவர்களுக்கு உலகம் அதைத்தான் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. இவ்வளவு பெரிய சவாலுக்கு மத்தியில் இருக்கிறோம். கேள்வி என்ன தெரியுமா? இதற்கெல்லாம் நாங்கள் தவறு என்று சொல்லுவோம். மகன் ஒரு தப்பு செய்கிற பொழுது இது தப்பு, இது தவறு என்று கண்டிக்கிறோம். அதே மகனுக்கு, அதே வாலிபனுக்கு, சமூகத்தில் இருக்கிற வாலிபர் சமுதாயத்திற்கு இத்தனை பெரிய சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய மார்க்க விடயங்களில் எதை எப்படி கொடுப்பதற்குரிய திட்டம் நம்மிடத்தில் இருக்கிறது? இருக்கிறதா? வாலிபர்களுக்கு தான் இந்த உலகம் சவால். அவர்களுக்குரிய உண்மையான ஒரு மார்க்க நெறியை, அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கையை அவனுக்கு அமைப்பதற்கு நம்மிடத்தில் என்ன திட்டம் இருக்கிறது? ஒரு திட்டமும் கிடையாது. நம்மிடத்திலே ஒரு முயற்சியும் கிடையாது. மகனிடத்திலே தவறை கண்டால் கண்டிப்பதை தவிர வேறு எந்த வழியும், ஒரு ஆல்டர்னேட், ஒரு மாற்று வழி நம்மிடத்தில் கிடையாது. படம் பார்க்கிறான், அவனுக்கு அந்த தொலைக்காட்சியை உடைத்து விடுவது தீர்வு கிடையாது. படம் என்று, திரைப்படம் என்று பார்க்கக்கூடியவனுக்கு அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக இதை பாவிப்பது எப்படி என்று அவனுக்கு காட்டி கொடுக்கின்ற கடமை இருக்கிறது. மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட எத்தனை விஷயங்கள், எத்தனை பயானியல், எத்தனை பிரசன்டேஷன், அதாவது காட்சி, சில பிரசன்டேஷன் என்று சொல்வார்களே, இந்த மாதிரியான மார்க்கத்திற்கு தேவையான அறிவுபூர்வமான விஷயங்கள் எத்தனை விஷயங்கள் இருக்கின்றன. பார்க்கலாம், படிக்கலாம். இதே கம்ப்யூட்டர், இதே இன்டர்நெட் இன்று இஸ்லாத்திற்கு எப்படி பயன்படுத்தப்பட முடியும், அவனுக்கு அதை கற்றுக் கொடுக்கலாம், அந்த வழியை காட்டலாம். நாங்கள் கொடுப்பதற்கு தயாரும் இல்லை. மார்க்கத்திற்கு தேவையான விஷயங்களை அவனுக்கு காட்டி கொடுப்பதற்குரிய வழிகளை அமைப்பதும் கிடையாது. தவறுகளை கண்டிப்பதோடு மட்டும் நாங்கள் நின்று கொண்டிருக்கோம். வீட்டுக்கு வந்தால் அவனுக்கு ஏற்றுகிறோம், ஆனால் பகல் நேரத்தில் அவனை கண்காணிப்பதற்குரிய ஒரு வழிமுறை, ஒரு திட்டம் கிடையாது. குடும்பத்தில தாயும் தந்தையும் குடும்பத்தினவர்கள் ஒரே இடத்தில் இரவு நேரத்தில் அமர்ந்து ஒரு இரா போஷணம் உண்டுவிட்டு, ஒரு சில ஹதீஸ்களை வாசிக்கிறோமே, குடும்பத்தில் மனைவி, குழந்தைகள், மகன், மகள் எல்லாம் ஒரே இடத்தில் அமர்ந்து நீ இன்றைக்கு 2 ஹதீஸ்கள் வாசிக்க வேண்டும், நாளை மகளுக்கு நீ 2 குர்ஆனுடைய ஒரு 5 வசனங்களை வாசித்து மொழிபெயர்ப்பை வாசிக்க வேண்டும், நீ வாசிக்க வேண்டும் நாங்கள் கேட்டுக்கொண்டிருப்போம். சகோதரர்களே, இப்படி ஒரு சூழலாவது குறைந்தபட்சம் நம்மிடத்தில் இருக்கிறதா?
மகனுக்கு தவறை கண்டால் தண்டிக்கிறோம், ஆனால் அவனுக்குரிய வழி என்ன அதை காட்டுவதற்கு நாங்கள் தயாரில்லை, நமக்கு தெரியவும் தெரியாது. ஒரு திட்டமும் நம்முடைய சமூகத்தில் வாலிபர்களுக்காக கிடையாது. கனடாவில் ஒரு குடும்பத்தை சந்தித்தேன், இலங்கையிலிருந்து சிறிய வயதில் சென்றவர்கள், 2-3 வயது இருக்கும் போது அங்கே சென்றவர்கள், இன்று 21-22 வயது, 18-20 வருடங்கள் கழித்து விட்டார்கள். அங்கே பாடசாலையில் படிக்கக்கூடிய இந்த குழந்தைகள், ஒரு சகோதரருடைய இலங்கையை சேர்ந்தவுடைய குழந்தைகள் பல்கலைக்கழகத்தில் ஜும்மா செய்கிறார்கள். நான் இருந்த பள்ளிவாசலில் ஜும்மா செய்கிறார். முக்கியமான நிகழ்ச்சிகள், பயான் நிகழ்ச்சிகளில் முன்னின்று ஏற்பாடு செய்கிறார்கள். டவுன் டவுன் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய, அதாவது மார்க்கெட்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பள்ளிவாசல் ஜும்மா செய்கிறார். இத்தனைக்கும் ஒரு ஆலிம் கிடையாது, மௌலவி கிடையாது, ஆனால் குழந்தைகள் மார்க் அமைப்பில் தாடி வைத்து அழகான ஒரு சூழல், அந்த குரான் சுன்னாவுடைய அமைப்பை பார்க்க முடிந்தது. எனக்கும் உள்ளத்தில் ஒரு ஆர்வம். அவருடைய தந்தையை அணுகி அவரிடத்தில் கேட்டேன், நீங்கள் எப்படி இவர்களை வழி நடத்தினீர்கள்? அவர் சொன்னார், இந்த நாட்டுக்கு வந்தேன், என்னுடைய குழந்தைகளுக்கு ஆங்கிலம் தெரியாது, படிப்பிக்க வேண்டும். நாளாந்தம் பள்ளி வாசலுக்கு செல்லுகிற பொழுது என்னுடைய குழந்தைகளை, 3 ஆண் குழந்தைகள் 1 பெண் குழந்தை, 3 பேரையும் அழைத்து செல்வேன். 3 பேரையும் அமர வைத்து குரானுடைய மொழிபெயர்ப்பு, புகாரியுடைய மொழிபெயர்ப்பு ஆங்கிலத்தில் அவர்கள் கையில் கொடுப்பேன். நீ 5 ஹதீஸ்கள் வாசிக்க வேண்டும், நீ 5 என்று ஒவ்வொருவராக நாளாந்தம் வாசிக்க வைத்தேன். வாசிக்க வைத்ததனுடைய விளைவு என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் படிக்க படிக்க குரான் ஹதீசுடைய அறிவு அவர்களை அறியாமலே நாளாந்தம் கூடிக்கொண்டே இருந்தது. 2வது வாசிக்கிற பொழுது அந்த மொழி பயிற்சி அவர்களிடத்திலே வந்தது. சுபஹானல்லாஹ், அந்த குழந்தையுடைய சூழலை பார்க்கிறேன். ஒருவர் இன்று சென்ற மாதம் குரானை பரிபூர்ணமாக பாடம் மனரமிட்டு விட்டார். கனடா, வெளிநாடு, மேற்கத்திய, மேற்கு அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, அதாவது நார்த் அமெரிக்கா என்று சொல்கிறோம், வட அமெரிக்கா, அந்த நாட்டிலே வளருகின்ற குழந்தை மதரசாவில் படிக்கவில்லை, ஆனால் ஜும்மா செய்கிறது, பல்கலைக்கழகத்தில் ஜும்மா செய்கிறார். வேறு யாருமில்ல, நம் நாட்டை சேர்ந்தவர்கள் சகோதரர்களே. நானந்தம் அவர்களுக்கு கொடுத்த ஒரு பயிற்சி, ஒரு உலகத்துடைய ஒரு மொழியும் படிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கமும் சேர வேண்டும் என்ற ஒரு தந்தையுடைய உணர்வு அந்த குழந்தைகள் அந்த மார்க்க நிலையில் வளர்வதற்குரிய ஒரு சூழலை அமைத்திருக்கிறது. நானந்தம் நம்முடைய வீட்டில் செய்கிறோமா? குழந்தைகளை கண்டிப்பதோடு நிற்கிறோம், அவர்களை வழிநடத்துவதற்கு வீட்டிலே அவர்களோடு மார்க்கத்தை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு சூழல் நம்மிடத்தில் கிடையாது. எனவே குழந்தைகளோடு ஒரு நேரம் கொடுப்பதனால் நாளாந்தம் புகாரியை எடுத்து வையுங்கள், ரியாது சாலிஹை எடுத்து வையுங்கள், குர்ஆன் மொழிபெயர்ப்பு எடுத்து வையுங்கள். ஒவ்வொரு நாளும் 3 ஹதீஸ் வாசிக்க வேண்டும். தாய், தந்தை, குடும்ப அங்கத்தவர்கள் அந்த இடத்தில் இருக்க வேண்டும். படிக்கிற பொழுது 1 நாளைக்கு 3 ஹதீஸ், 1 நாளைக்கு 2 ஹதீஸ் என்றால் வருடத்துக்கு எத்தனை சகோதரர்களே? 360 என்றால் 720. எத்தனை ஹதீஸ்களை ஒரு குழந்தை கேட்டால் 10 ஹதீஸாவது மனதிலே இருக்காதா? பாடம் இருக்காதா? கேட்டவைகள் உள்ளத்திலே தாக்கம் செலுத்தாதா சகோதரர்களை? இருக்கும். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது எப்படி உருவாக்கப்பட வேண்டும் என்பதை சொன்னார்கள். ஷாப் நஷா ஃபி இபாதத்தில்லா, வாலிபத்தை இறைவனுக்கு பொருத்தமாக கழித்த ஒரு வாலிபன், அந்த வாலிபனுக்கு கியாமத்துடைய நாளில் அரசுடைய நிழலில் அல்லாஹ் நிழல் தருவான் என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரியவர்களே, நாம் வாலிபத்தில் இருந்தால் அதை எப்படி கணிக்க வேண்டும், அதை சித்தப்படுத்திக் அதற்கென்று ஒரு திட்டத்தை வகுத்துக் கொள்வோம். நம்முடைய குழந்தைகள் வாலிபர்களாக இருக்கிறார்களே, அவர்களை மார்க்க முறையில் வளர்ப்பதற்கு நாளாந்தம் ஒவ்வொரு நாளும் நாம் ஒரு திட்டம் வகுக்க வேண்டும். ஏனைய பள்ளிவாசலில் சமூகத்தால் செய்கிற திட்டங்களுக்கு அப்பால் குடும்ப மட்டத்தில் நாங்கள் அந்த ஏற்பாட்டை செய்ய வேண்டும். அறிவு அதிகரிக்க அதிகரிக்க அறிவில் முதிர்ச்சி வருகிற பொழுது ஒரு நாள் இல்லாவிட்டால் இன்னொரு நாள் அந்த குழந்தைகளுடைய உள்ளத்தை, அடிமனதை அந்த இஸ்லாமிய உணர்வு தட்டி எழுப்பும். அந்த நேரம் வரைக்கும் நாங்கள் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஒரு தாய் தந்தை ஒருவனை யூதனாக, கிறிஸ்தவனாக, நெருப்பு வணங்கியாக மாற்ற முடியும் என்றால் என் குழந்தையை குர்ஆன் ஹதீஸுடைய அறிவோடு வளர்ப்பதற்கு என்னால் கொடுக்க முடியாதா? அங்கே வளர்கிற, இன்று மேற்கத்திய உலகத்தில் வளர்கிற குழந்தைகளுக்கு கபுரு வணக்கம் என்பது கொடுக்கப்படுவதில்லை. அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் பார்க்கிற மௌலவிகள் என்று
கிடையாது. நான் அறிந்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய குர்ஆன் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் மதரசாவில் எதை பெரிய நூல்கள் என்று படித்தோமோ ஆச்சரியம், ஆங்கில மொழிகள் என்று மொழிபெயர்க்கப்பட்டு ஆயிரக்கணக்கான நூல்கள் என்று பார்க்க முடிகிறது. இதைத்தானே மதரசாவில் ஓதினம் கஷ்டப்பட்டு இது என்று ஆங்கில மொழியில் குழந்தைகள் படிக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட அந்த இஸ்லாமிய ரிசோர்ஸ், அந்த வளங்கள் இன்று குழந்தைகளுடைய கைகளுக்கு வந்திருக்கின்றன. படிக்கின்ற குழந்தைகள் மார்க்க நெறியில் போகிறார்கள். இது கொடுக்கப்படாதவர்கள் கண்டிப்பாக மார்க்கத்துக்கு முரணானதை கையில் எடுப்பார்கள். எனவே எதையாவது பிடிப்பதற்கு குரங்கு என்று சொல்வார்கள், கிடைக்கிற கொப்பை பிடித்துக் கொள்ளும். தாவுகின்ற பொழுது எது கிடைக்கிறதோ பிடித்துக் கொள்ளும். எந்த கொப்பை அவன் கையில் கொடுக்க போகிறீர்கள் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, எனவே குழந்தைகளுக்கு அவர்கள் ஒன்று நல்லது அல்லது கெட்டது, எதை கொடுப்பது, எப்படி கொடுக்க வேண்டும், குறைந்தபட்ச ஒரு வளத்தை, ஒரு வாழ்க்கை முறையை, ஒரு திட்டத்தை வகுத்துக் கொள்வோம். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் நம்முடைய வாலிபத்தை பயன்படுத்துவது போன்று நம்முடைய குழந்தைகளையும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான குழந்தைகளாக, வாலிபத்தை பயன்படுத்துகிற குழந்தைகளாக அவர்களை வளர்ப்பதற்கு தௌஃபீக் செய்வாராக. வாஆக்ரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله الصلاة والسلام على رسول الله أما بعد قال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வாலிபம் என்பது ஏன் இதை சொல்ல வேண்டி இருக்கிறது என்று சொன்னால், நாங்கள் வயது போனவர்கள் ஏராளமான விஷயங்களை கேட்கிறோம், சிந்திக்கிறோம், ஏதாவது செய்ய வேண்டுமே என்று யோசிக்கிறோம். ஆனால் வளருகிற தலைமுறையினருக்கு கொடுப்பதற்கென்று ஏதாவது சிந்திக்கிறோமா என்றால் அதிலே மிக பின்னணியில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். திருமறை குர்ஆனை நீங்கள் பார்த்தால் நபிமார்களுடைய வாழ்க்கை, அல்லாஹ் சில நபிமார்களை முன் உதாரணமாக சொல்லிக் காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது, ஃபத்தபி மில்லத இப்ராஹிம் ஹனீஃபா, இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை இணை கலப்பட்ட தூய்மையான அந்த நிலையில் பின்பற்றுவீராக என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்ராஹிம் நபியுடைய வழியை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை போடுகிற அளவுக்கு ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சமூகத்தில் பிரச்சாரம் செய்கிற பொழுது என்ன நிலையில் இருந்தார்கள்? சூரத்து அம்பியா 21வது அத்தியாயத்தின் 60வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார், அவர்கள் அந்த சிலைகளை உடைத்து விட்ட பொழுது அந்த காபிர்கள் வந்து தமக்கிடையில் பேசுகிறார்கள், இதை யார் உடைத்திருப்பார்கள்? அப்பொழுதுதான் அதில் சில மக்கள் சொல்லுகிறார்கள், சமிஅனா ஃபதா யதுக்குருஹும் யுகாலு லஹு இப்ராஹிம், நாங்கள் எங்களுக்கு காதுகளுக்கு கேள்விப்பட்டது, ஒரு வாலிபன் இந்த சிலைகளை பற்றி விமர்சித்துக் கொண்டிருந்தது நம்முடைய காதுகளுக்கு கேட்டது. யார் அந்த வாலிபன்? யுகாலு லஹு இப்ராஹிம், இப்ராஹிம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வாலிபன் இந்த சிலைகளை எல்லாம் விமர்சித்துக் கொண்டிருந்தது நமக்கு கேட்க முடிந்தது, அவர்தான் இதை உடைத்திருப்பார் என்று அந்த மக்கள் சொல்லுகிறார்கள். சிலைகளை உடைப்பதற்கு களத்தில் இறங்குகிற ஒரு தைரியத்தை அல்லாஹ் இப்ராஹிம் நபிக்கு கொடுத்தார். ஏன் வாலிபராக இருந்தார்கள்? வாலிபராக இருக்கும் பொழுதுதான் களத்திலே நுழைந்தார்கள். மக்கள் எல்லாம் வெளியில் செல்லுகிற பொழுது தைரியத்தோடு அந்த அவர்களுடைய வணக்கத்தலத்தில் நுழைந்து இருக்கிற சிலைகளை எல்லாம் உடைத்தார்கள். அந்த வாலிபத்தின் சாதுரியம், புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தினார்கள். அந்த உடைத்த கோடாரியை பெரிய சிலையின் கழுத்திலே மாட்டி வைத்தார். அதில் நடந்த விவகாரம் என்பது உங்களுக்கு தெரியும் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள், வாலிபராக இருக்கிறார்கள், ஒரு சமூகத்துக்கு பாடம் புகட்டுவதற்குண்ட அந்த தைரியத்தோடு களத்திலே நுழைந்தார்கள். ஏன்? அது வாலிபத்தினுடைய தன்மை, வாலிபத்தினுடைய யதார்த்தம் அதுதான். சாதிக்க வேண்டும் என்றால் அது எப்படி பெரியதாக இருக்கலாம், சாதிப்பதற்காக களத்தில் இறங்குவார்கள். அந்த ஒரு தைரியத்தில் அவர்கள் படைத்த சாதனை ஒரு மிகப்பெரிய சமூகத்தின் முன்னுதாரணம் என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரியவர்களே, வாலிபர்கள் இந்த காலம்
மார்க்க அடிப்படையில் இந்த காலத்தை பயன்படுத்தினார்கள் என்றால் அதற்கு இன்னொரு தனிச்சிறப்பு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல் இபாதத்து ஃபில் ஹஜ், குழப்பகாலம், உலகத்திலே குழப்பங்கள் மலிந்திருக்கக்கூடிய ஒரு காலத்தில் இபாதத் செய்வது ஹிஜ்ரத்தின் இளைய என்னை நோக்கி ஹிஜ்ரத் வருவது போன்றாகும் என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாவை நோக்கி ஹிஜ்ரத் செல்வது, இன்று மக்காவுக்கு சென்றால் உம்ராவுக்காக சென்றுகின்றால் போகிற பொழுது ரசூலுல்லாவுக்கு என்னுடைய சலாத்தையும் சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்புவார்கள். அவ்வளவு ஆர்வம் ரசூலுல்லாவுக்கு. அல்லாஹ் விசேஷமான மலக்குகளை நியமித்திருக்கிறார். எப்பொழுது சொன்னால் அடுத்த கணம் அவருக்கு சென்றுவிடும். இன்னாருடைய மகன் இன்னார் யார் ரசூலுல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொன்னார்கள் என்று மலக்குமார்கள் எத்தி வைப்பார்கள். இன்ன லில்லாஹி மலாயிக்கதன் சியாஹீன ஃபில் அர்ல், பூமியிலே மலக்குமார்கள் சுத்தி திருந்து ரசூலுல்லாஹ் மீது சொல்லப்படுகிற சலவாத்துக்களை எடுத்து செல்வார்கள், ரசூலுல்லாவுக்கு எத்தி வைப்பார்கள். அப்படி இருந்தும் கூட மக்காவுக்கு செல்லுகிறார்கள், மதீனாவுக்கு செல்லுகிறார்கள் என்றாலே ரசூலுல்லாவுக்கு என்னுடைய சலாம் போகட்டுமே என்று மக்கள் சொல்லி அனுப்புகிறார்கள். அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி ஹிஜ்ரத் செய்வது, வீடு வாசல் எல்லாவற்றையும் விட்டு துறந்து அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய தூதரை நோக்கி நீங்கள் பயணிப்பது என்பது எவ்வளவு பெரிய செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், குழப்ப காலம், பாவங்கள் பாவ சூழல்கள் மலிந்திருக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் ஒரு மனிதன் இபாதத் செய்தால், அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக நடந்தால் அவன் என்னை நோக்கி ஹிஜ்ரத் வருவது போன்றது என்று சொல்லுகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது ஒரு வாலிபத்தில் செய்யப்பட்டால் அல்லாஹ்வுடைய அரசில் நிழல் கிடைக்கிற பாக்கியம் ரசூலுல்லாவை நோக்கி நாங்கள் ஹிஜ்ரத் செய்வது போன்ற ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் இந்த காலத்திற்கு கொடுக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் இருக்கிறோம். அல்லாஹ்வுக்காக தூக்கி எறிந்து போகிற ஒரு காலம் தான் வாலிபம். அல்லாஹ்வுக்காக எதையும் விட்டறுகின்ற ஒரு காலம் தான் இந்த வாலிபம். திருமறை குர்ஆன் சூரத்து கஹ்ஃப் 18வது அத்தியாயத்துடைய 10வது வசனம் நீங்கள் எடுத்து பாருங்கள். தொடர்ச்சியாக அப்படி 15-16 அல்லாஹ் சில வாலிபர்களுடைய சம்பவத்தை சொல்லுகிறார். நஹ்னு நக்ஸு அலைக நபஹும் பில் ஹக் இன்னஹும் ஃபித்யதுன் ஆமனு பிரப்பிஹிம் வஸிதனாஹும் ஹுதா. நாங்கள் உங்களுக்கு சில வாலிபர்களுடைய சம்பவத்தை, நிகழ்ச்சியை சொல்லி காட்டுகிறோம். உண்மையான ஒரு நிகழ்வு, உண்மையில் அந்த நிகழ்வு எந்த கலப்பும் இல்லாமல் தெளிவாக உண்மையாக அந்த சம்பவத்தை சொல்லி காட்டுகிறோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான். இன்னஹும் ஃபித்யா, அவர்கள் சில வாலிபர்கள், சில வாலிபர்கள் குகை நோக்கி சென்ற சில வாலிபர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். ஆமனு பி ரப்பிஹிம், தம்முடைய ரப்பை அல்லாஹ்வை விசுவாசம் கொண்டார்கள். வஸிதனாஹும் ஹுதா, அவர்களுக்கு நாங்கள் இன்னும் நேர்வழியை அதிகப்படுத்தி கொடுத்தோம். வாலிபர்கள் அந்த சமூகம் எப்படி இருந்தார்கள், வகௌமுனத்தகது மின் தூனிஹி ஆலிஹா, எம்முடைய சமூகம், அந்த வாலிபர்கள் சொல்லுகிறார்கள், நம்முடைய சமூகம் அல்லாஹ் அல்லாத தெய்வங்களை கடவுளாக எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு ஒரு அத்தாட்சி கூட, ஆதாரம் கூட அவர்களிடத்தில் கிடையாது. இவர்கள் தெரியாமல் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வை விசுவாசம் கொள்ளுகிற பொழுது தம்முடைய சமூகம் இவர்களை நெய்ய புடைக்கிறார்கள். சிலை வணங்கக்கூடிய ஒரு சமூகம் வாலிபர்கள், ஈமான் கொண்ட வாலிபர்களை கடுமையாக நெய்ய புடைக்கிறார்கள், கொடுமை செய்கிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இஸ் அவல் ஃபித்யத்து இலல் கஹ்ஃப் ஃபகாலு ரப்பனா ஆதினா மின் லதுங்க ரஹ்மத வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா. அந்த வாலிபர்கள் குகையை நோக்கி சமூகத்தின் கொடுமை தாங்க முடியாமல் அல்லாஹ்வுக்காக ஹிஜ்ரத் செய்கிறார்கள். ஊரை துறந்து சமூகத்தை துறந்து அல்லாஹ்வுடைய திருப்தி வேண்டும் என்று மக்களை விட்டு புறப்பட்டு குகை நோக்கி சென்றார்கள். வந்து சொல்லுகிறார்கள், ரப்பனா, இறைவா, ஆத்தினா மில்லதும் ரஹ்மா, உன்னிடத்திலிருந்து உன்னுடைய அருட்கொடையை, உன்னுடைய ரஹமத் கருணையை நமக்கு தந்தருள்வாயாக. நம்முடைய காரியங்களில் எது நேர்த்தியானதோ அப்படிப்பட்ட ஒரு நேர்த்தியான வழியை நமக்கு ஏற்படுத்தி தருவாயாக, வசதி செய்து தருவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து விட்டு புறப்படுகிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் வரபத்தின குடுவியும், அவர்களுடைய உள்ளங்களை நாங்கள் இன்னும் வலுப்படுத்தினோம். வாலிபர்கள் அல்லாஹ்வை நம்பினார்கள், இணை வைப்பை தூக்கி எறிந்தார்கள், சமூகத்தின் கொடுமை இன்னல்களை தாங்கிக் கொண்டு ஊரை விட்டே புறப்படலாம். என் வாலிப ரத்தம் அல்லாஹ்வுக்காக களம் இறங்கினால் சாதிக்கிற ஒரு தன்மை,
ஊரை விட்டு புறப்பட்டார்கள். அல்லாவிடத்தில் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ் நமக்கு நேரான ஒரு வழியை நீ காட்ட வேண்டும், நம்முடைய காரியத்தை நீ செயல்படுத்த வேண்டும். அல்லாவிடத்தில் துஆ செய்தார்கள். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், அவர்களுடைய உள்ளங்களை நாங்கள் இன்னும் வலுப்படுத்தினோம், உறுதியை கொடுத்தோம். இஸ்தாமத் எனும் கொள்கையின் அந்த பச்சை உறுதியை நாங்கள் கொடுத்தோம். அவர் எப்பொழுது நாங்கள் உறுதியாக்கினோம், எழுந்தார்கள், சமூகத்தின் கொடுமைகள் தாங்க முடியாமல் எழுந்து நிற்கிறார்கள். அவர்கள் சொன்னார்கள், சமூகம் கொடுமை செய்கிற இணைவை காணுகிற சமூகம் அவர்களை நோக்கி சொன்னார்கள், எங்களுடைய ரப்பு யார் தெரியுமா, வானங்கள் பூமியரை படைத்த அந்த ரப்பு அவன் தான் எங்களுடைய ரப்பு. அவனை தவிர வேறு எந்த ஒரு கடவுளையும் நாங்கள் அழைத்து பிரார்த்திக்கவும் மாட்டோம், வணங்கவும் மாட்டோம். லக்கது குல்லா இதன் சத்ததா, அவன் அல்லாத தெய்வங்களை நாங்கள் வணங்க முற்பட்டால் நாங்கள் எல்லை மீறிய ஒரு வீணான ஒரு காரியத்தை நாங்கள் செய்ததாகிவிடும். அதனால் எங்களுடைய ரப்பு வானம் பூமியுடைய ரப்பு, அவனுக்கு நாங்கள் இணை கற்பிக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். அல்லாஹ் அவர்களுடைய உள்ளங்களை உறுதிப்படுத்தினான், கொள்கையில் உறுதியை கொடுத்தான். உலகத்திலே மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை அவர்கள் மூலமாக அல்லாஹ் நடத்தி காட்டினான். குகைக்கு சென்றார்கள், 300 வருடங்கள் ஒரு படுக்கையில் அல்லாஹ் அவர்களை தூங்க வைக்கிறான். உணவில்லை, குடிப்பில்லை, ஒன்றும் இல்லை. 300 வருடங்கள் அவர்களை குகையிலே நாங்கள் அப்படியே தூங்க வைத்து விட்டோம். அல்லாஹ் அப்படியே அவர்களை 300 வருடங்கள் குகையிலே தூங்குகிறார்கள். மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை அவர்கள் மூலம் அல்லாஹ் நடத்தி காட்டுகிறார். அன்புக்குரியவர்களை, யான் ஒரு வாலிபர் சமூகம், சமூகத்துடைய இணை வைப்பு அல்லாஹ்வுக்கு முரணான காரியங்களை கசக்கி எறிந்தார்கள். கொள்கையில் உறுதி, அல்லாவிடத்திலே நம்பிக்கை வைத்தார்கள், கேட்டார்கள். அவர்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் வலுப்படுத்தினான். அவர்களின் மூலம் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நடத்தியது மட்டுமல்ல, நம்முடைய சமுதாயத்திற்கு அதை படிப்படியாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரியவர்களை, அதுதான் வாலிபம். அல்லாஹ்வுக்காக என்று களமிறங்கினால் அல்லாஹ்வுடைய உதவி அவர்களோடு இருக்கும். அல்லாஹ்வுக்காக என்று அவர்கள் கொள்கையில் உறுதியோடு நடந்தால் அல்லாஹ் அவர்களுடைய காரியங்களை இலகுபடுத்தி கொடுப்பான், இந்த உலகத்திலும் செழிப்பாக்குவான், மறுமையிலும் அவர்களை தன்னுடைய அரசுடைய நிழலில் அல்லாஹ் அமர வைப்பான். அன்புக்குரியவர்களை, அப்படிப்பட்ட ஒரு காலம் இந்த வாலிபம். அதை நம்மிடத்தில் இருந்தால் பயன்படுத்துவோம், குழந்தைகளுக்கு அந்த வழியை காட்டுவோம். நம் குழந்தைகளும் அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழலிலே இருக்க வேண்டும். அது மதரசாவில் இருக்கலாம், வெளியில் இருக்கலாம், எப்படி இருந்தாலும் மார்க்க முறையில் அவர்களை வழி நடத்துவதற்குரிய அத்தனை வழிகளையும் நாங்கள் செய்ய வேண்டும். நமக்கு செய்ய தெரியவில்லையா, செய்யக்கூடியவர்கள் மூலம் அதை செய்விக்க வேண்டும், அவர்களுக்கு உதவி கொடுக்க வேண்டும், ஆலோசனை கொடுக்க வேண்டும், அவர்களை வைத்து நம்முடைய குழந்தைகளை வழி நடத்த வேண்டும். எனவே குறைந்தபட்சம் எங்களால் முடிந்த ஒத்துழைப்புகளையாவது கொடுத்து நம்முடைய வாலிபர்களை, வாலிப சமுதாயத்தை அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு பொருத்தமான ஒரு சமுதாயமாக வழி நடத்துவதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் துணை செய்வானாக. வாஹிர் தவானானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரேடியோ மாதிரி